பத்து வருஷத்துக்கு ஒருக்கா, ஒரு வருடத்துக்கு ஒருக்கா, ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு செகண்டுக்கு ஒருக்கா, ஒரு நிமிடத்துக்கு ஒருக்கான்னு சொல்லியே இந்த உலகத்தில் பல விடயங்கள்ன்றது வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அவன் எல்லாத்தையுமே வந்து விஞ்ஞானிகள் வந்து புள்ளி விவரங்களாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக வந்து வகுத்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான ஒரு விடயம். அதை போலவே நம்ம ஸ்பேஸ் யூனிவர்ஸ்லேயும் வந்து ஒரு செகண்டுக்கு, ஒரு நிமிடத்துக்கு, ஒரு மணித்தியாலத்துக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு விடயங்கள்ன்றது வந்து நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. அதே போல தான் வந்து நாம் ப்ரீவியஸாக ஒரு வீடியோன்றது வந்து மேக் பண்ணியிருப்போம். எவ்ரி ஒன் செகண்ட்ஸுக்கு, ஒரு செகண்ட்ஸ், ஒரு நொடிப்பொழுதில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த விண்வெளியில் என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்றதுக்கான வீடியோ. ஸோ அதுன்ற ஒரு கண்டினியூஷன் மாதிரி நம்ம இந்த வீடியோன்றதை மேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு செகண்ட் வீடியோ வந்து இதுதான் அந்த வீடியோ. இதை நீங்கள் பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்றது வந்து ஒரு நிமிடத்துக்கு இந்த பிரபஞ்சத்தில், இந்த ஸ்பேஸில், அதாவது விண்வெளியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம பூமிக்கு அப்பால் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கையில் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து, அதாவது வந்து வெடித்து சிதறல் அப்படின்னு சொல்கிறது வந்து நடக்கும். நம்ம சூரியனை விட எடை ஒரு 20 மடங்குலேருந்து 100 மடங்கு அந்த மாதிரி இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து சூப்பர் நோவாவாகி எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். அப்படி ஒரு நிமிடத்தில் வந்து 1500 சூப்பர் நோவான்றது வந்து நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த என்டையர் பிரபஞ்சத்துலேயுமே வந்து 1500ன்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு நம்பர், ஒரு நிமிடத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஆச்சரியமான விடயம் அப்படின்றத வந்து திங்க் பண்ணி பார்த்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அண்டு அதே மாதிரி வந்து ஸ்டார்ஸ்ன்றது வந்து கிரியேட்டும் ஆகும், பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி பிறக்கிற ஸ்டார்ஸ் வந்து ஒரு நிமிடத்தில் எத்தனை அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 கோடி ஸ்டார்ஸ், 2 crore ஸ்டார்ஸ் வந்து உருவாகுது, பிறக்குது, ஃபோம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது ஒரு நிமிடத்தில் இந்த பிரபஞ்சம் பூராவே. 10,000 பிளானட்ஸில் வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து அந்த 10,000 பிளானட்ஸ்லேயும் வந்து விண்கற்கள் வந்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இதுவும் வந்து யூனிவர்ஸ் ஃபுல்லாக தான். ஸோ 10,000 பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு மாதிரியான ஒரு கணக்கு தான். எத்தனை பிளானட்ஸ் இருக்குது, இருக்க முடியும், எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குதுன்றதை கல்குலேட் பண்ணி, ஸோ இந்த ஒரு நிமிடத்தில் வந்து இவ்வளோ பிளானட்ஸில் வந்து மீட்ரோயிட், அதாவது விண்கல்ன்றது வந்து தாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. ஸோ இந்த விண்வெளி பூராவே இருக்கிற ஏதாச்சும் ஒரு 10,000 கிரகத்தில், இன்க்ளூடிங் அவர் ஏர்த், இல்லைன்னு சொன்னால் மார்ஸ், எது வேணாலும் இருக்கலாம், அதில் வந்து விண்கற்கள் மீட்ரோயிட் அப்படின்றது வந்து ஹிட் பண்ணும், தாக்கும், அதாவது விழும் அப்படின்னு சொல்லி எப்படினாலும் வச்சுக்கொள்ள முடியும். சூரியன் இருக்குது தானே, சூரியன் வந்து ஒரு நிமிடத்தில் வந்து மில்லியன் கணக்கான, அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு எக்ஸாக்டான ஒரு நம்பர் கிடையாது, மில்லியன்ஸ். ஸோ மில்லியன்ஸ்ன்னு சொன்னால் 10 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அளவில் வந்து எனர்ஜி, சக்தின்றது, ஆற்றல்ன்றதை வந்து வெளிவிட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு நிமிடத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக வந்து நம்ம வோயேஜர் இது ஸ்பேஸ் கிராஃப்ட், வோயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கிட்டத்தட்ட இந்த அதை வந்து நம்ம ஒரு வீடியோன்றது நம்ம மேக் பண்ணியிருப்போம் டாக்குமெண்ட்ரி மாதிரி. ஸோ அந்த வோயேஜர்ன்றது வந்து இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ், நட்சத்திரங்களுக்கு இடையிலான இடைவெளி அப்படின்ற பிரதேசத்தில் இப்போ மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த வோயேஜர் வந்து ஒரு நிமிடத்தில் எவ்வளோ தூரம் பிரயாணம் செய்திருக்கும் அப்படின்னு சொன்னால் 1000 கிலோமீட்டர்ன்றது வந்து பிரயாணம் செய்திருக்கும். தட் மீன்ஸ் நான் இப்போ சொல்கிற அவ்வளோமே வந்து ஒரு நிமிடத்தில் நடக்கிறது. ஸோ அடுத்து அதே அடுத்த நிமிடத்தில் வந்து இப்போ 1500 சூப்பர் நோவான்னு சொன்னால் அதுக்கு பிறகு அடுத்த செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸில் வந்து 3000 சூப்பர் நோவான்றது வந்து உருவாகிருக்கும். ஸோ அதே போல் தான் வந்து நம்ம வோயேஜர் 1000 கிலோமீட்டர்ன்றதை கவர் பண்ணுது. ஸோ அடுத்த செகண்டில் 2000 3000 ஒவ்வொரு எவ்ரி செகண்ட்ஸ்லேயும் வந்து 1000ன்றதை கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. அண்ட் ஜென்ரலாகவே தெரிஞ்ச விடயங்கள் பலவே இருக்குது. இந்த மில்கிவே கேலக்சின்றது வந்து மூவ் ஆகுறது, அண்ட் சோலார் சிஸ்டம் வந்து மில்கிவேயை ஓர்பிட் பண்ணி சுற்றுறது, அண்டு பூமி சூரியனை சுற்றுறது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விடயம்தான். யூனிவர்ஸ்ன்றது வந்து எக்ஸ்பேண்ட்ன்றது ஆகிக்கிட்டு இருக்குது, விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது உருவான காலத்தில் இருந்தே, அதாவது பிக் பேங்க்லேருந்து உருவான காலத்தில் இருந்தே இன்றைக்கு வரைக்கும் விரிவடைஞ்சு சென்று கொண்டே இருக்குது. ஸ்டில் இப்போ வரைக்குமே அது இந்த நிமிடம், இந்த நொடிப்பொழுதுலையும் கூட விரிவடைஞ்சு கொண்டு தான் இருக்கும். ஒரு நிமிடத்தில் எவ்வளவு தூரம் அது விரிவடையுது அப்படின்னு சொன்னால் 2766 மைல்ஸ்ன்றது வந்து ஒரு நிமிடத்தில் வந்து விரிவடையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அது எவ்வளோ பெரிய ஒரு நம்பர் அப்படின்றத வந்து யோசிச்சு பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. 2766 மைல்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ தான் வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த விண்வெளியில் என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து புரிய வைக்கிறதுக்கான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸ் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு புது வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.